குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்னைக்கு குருவை பற்றி சில தகவல் பரிமாறிக்கலாம். குருன்ற வார்த்தை வந்து ரொம்ப சிறப்பான வார்த்தைங்க. கூ என்ற அட்சரம் வந்து அஜ்ஞான இருட்டை சொல்லும், ரூன்ற அட்சரம் வந்து அதை நீக்கிற வெளிச்சத்தை சொல்லும். அதனால் குருன்றவர் யாருன்னா, நமக்கு அஜ்ஞானமான இருட்டை போக்கக்கூடியவர் குரு. அதனால தாங்க நவகிரகத்தில் வந்து குரு இருக்கார் பாருங்க. கல்யாணம் ஆகலைன்னா இன்னும் குரு பார்வை வரலன்னு சொல்லிட்டு, ஏன்னா குரு பார்வை வந்ததுன்னா எல்லா சுபகாரியமும் நடக்குங்க, ரொம்ப விசேஷங்க. அது பொதுவாக அடுத்தது இன்னும் ஒன்று சொல்கிறேங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் குரு இல்லாமல் செய்யக்கூடாதுங்க, குருவை வச்சுருந்தாங்க செய்யணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு, தெய்வத்தை நம்ம மாதா பிதா நம்ம பிறப்புக்கு காரணம், குரு வந்து நம்ம வளர்ச்சிக்கு காரணம். அந்த குரு மூலமாக தான் நம்ம தெய்வத்தை அடைய முடியும். அதனால தான் மூணாவது மாதா பிதா. ஃபஸ்ட்டு முதல்ல மாதா, அடுத்தது பிதா, அடுத்தது குரு. குரு மூலியமா தெய்வத்தை பார்க்க முடியும். ஏன் குரு இல்லாத பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பீங்க நீங்க. அதுக்கும் பதில் சொல்றங்க. எப்படின்னா, இப்ப நீங்க வீட்டுல வந்து ஏதாவது வீடு கட்டி நம்ம கிரக பிரவேசம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், என்னங்க பண்ணுவோம், பிள்ளையார் பூஜை பண்ணுவோம் இல்ல, ஹோமம் பண்ணுவோம் இல்ல, ஹோமம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நெய்யில அக்னி வாப்போம். இது வந்து தேவ காரியம்னுவாங்க. தேவ காரியம் பண்ணும்போது அக்னியே சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு நெய்யை அக்னியில விடுவாங்க. அந்த சுவாகான்றது யாருன்னா அக்னியோட மனைவி. அவங்க வந்து இதை வந்து தேவர்களுக்கு எடுத்துன்னு போவாங்க. நம்ம கொடுக்கறது வந்து டைரக்டா எடுக்க மாட்டாங்க. டைரக்டா எடுத்தா என்ன ஆகுன்றத சொல்றேன் நான். அதே மாதிரி பித்ரு காரியம் பெரியவங்களுக்கு செய்வோம் பாருங்க. மறந்தவனுக்கு மாலையபட்சம்னுவாங்க, மாலையபட்சம், அமாவாசை, தவசம், இது செய்யும்போது என்ன சொல்லுவோம்னா, ஸ்வதாயே ஸ்வதாயே நமகன்னா, ஸ்வதாயேனா அவளும் வந்து அக்னியோட இன்னொரு மனைவிங்க. அவங்க மூலியமா தாங்க எடுத்துட்டு போவாங்க. ஏன் கடவுள் நேரில் நம்ம பார்க்க முடியாதா, பார்க்க முடியாது. திருவண்ணாமலையில நீங்க கோயில் உள்ள போனீங்கன்னா அங்க முருகர் கோயில் முதல் என்ட்ரன்ஸ்லே இருக்குங்க. அங்க அந்த இடத்துல வந்து பிரபுடதேவ மகாராஜா அவருக்கு அவர் வந்து காட்சி கொடுத்தாருங்க. பிரபுடதேவ மகாராஜாவுக்கு பகவான் காட்சி கொடுத்தாருங்க. காட்சி கொடுக்கும்போது கண்ணு போயிடுச்சுங்க. அப்போதான் அருணகிரிநாதர் வந்து அவருக்கு பாரிஜாத மலர் கொண்டு வந்து கொடுத்து அவருடைய கண் பார்வையை வர வச்சாருங்க. இது ரொம்ப விசேஷமான இடங்க இது. ஏன் இந்த கான்டெக்ஸ்ட் எதுக்கு சொல்றேன்னா, பகவானை நேருக்கு நேரம் நம்மளால பரிச்சயமா பார்க்க முடியாது, குரு மூலியமா பார்க்கறதுன்றது விசேஷங்க. இப்போ அத மாதிரி குரு, ஆன்மீக குரு, நல்ல குருவா நமக்கு கிடைக்கணுங்க. அது வந்து பகவானோட அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். எல்லா குருவும் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. அது பகவானோட அனுகிரகம் வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, ஏதாவது ஒரு அது வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கையில வரணுங்க. குருவை வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கை, இதுதான் பரிபூர்ண சரணாகதின்னு சொல்லுவாங்க. நீதாயா நீதான் நீதான் அப்படின்ட்டு அவர்கிட்ட விட்டுருந்தாங்க. என்ன பண்ணாரு ஒரு, ஆனா குரு வந்து நம்ம குட் ஆப்ஷனா நமக்கு நல்ல குருவா நம்ம கிடைக்கணும், இல்லாட்டி சிக்கலுங்க. ஒரு ஒரு சின்ன கதை. ஒரு சிஷ்யால் என்ன பண்ணாரு, ஒரு குருவை தேடி வந்தாரு. அந்த குரு கிட்ட வந்து, குருவே என்னை வந்து நீங்க உங்க சிஷ்யாலா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ குரு சொல்றாரு, இங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் உன்னை எப்படி சேர்த்துப்பேன் நானு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்றாரு. ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ அதை செய்ய அப்படின்றாரு. என்னன்றாரு, இந்த கரையிலேருந்து, அவர் குருவனுடைய ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்குது, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வானார். எனக்கு நீச்சல் தெரியும், போயிட்டு வரேன்னா, அவசரப்படாத, நிறைய முதலைங்க இருக்கும், உன்னை பிடிச்சிடும் அப்படின்னா. உடனே அவன் என்ன பண்ணான், நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யால் என்ன பண்ணான், தண்ணியில நீச்சல் அடிச்சாங்க. எல்லா புகழும் குருவிற்கே அப்படின்ட்டு எப்ப போச்சு சாண்டிங், இதுதான், எல்லா புகழும் குருவிற்கு, எல்லா புகழும் குருவிற்கு அப்படின்ட்டு போய் அந்த லைனை தொட்டுட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது அதே சொல்லிட்டு வந்தான். குரு பார்த்தார், என்னடா இதுன்னு சொல்ற. ஆனா அந்த குரு வந்து ஹம்பக்கான குரு,
சும்மா இதுதான், சும்மா படாடவோ அதுதான், ஒன்னா உள்ள ஒன்றும் கிடையாது. அவர் என்ன பண்ணார், ஓஹோ நமக்கு அவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாரு. சிஷ்யாலாம் வர சொல்லிட்டாரு, இப்ப பாரு நான் என்ன பண்றேன் பாருன்னாரு. இப்போ நான் தான் பாரு, நான் ஏற்கனவே இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. த மோஸ்ட் டேஞ்சரஸ் வேர்ட் இன் த இங்கிலீஷ் இஸ் ஐ, மீ, மைன், மை செல்ஃப். இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் வேர்டு. இப்ப நான் என்ன பண்றேன் பாருட்டு அந்த குரு என்ன சொன்னாரு, அவர் நீந்தினாருங்க, எல்லா புகழும் எனக்கே. ஏன்னா அவன் சொன்னார் பாருங்க, சிஷ்யால் சொன்னார எல்லா புகழும் குரு இருக்கேன்ட்டு. இப்ப குரு நானா இருக்கவே அவரா இருக்கவே எல்லா புகழும் எனக்கே, எல்லா புகழும் எனக்கேன்னாரு. முதல்ல அவனை அடிச்சு சாப்பிட்டுச்சுங்க. இந்த கதை எதுக்குன்னா, குரு கிட்ட பரணா, குரு கிட்ட பரிபூர்ண சரணாகதி அடையணுங்க. குருப்யோ நமக ஹர 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 மகாதேவ்.